சரி, நாட்டுக்கோழி வளர்ப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வணக்கம், சென்னை நாட்டுக்கோழி வளர்ப்பு. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு வந்து கோழிங்களோட இடையை எப்படி அதிகரிக்கிறது. எல்லா கோழி வளர்க்குறவங்களுக்குமே வந்து கோழிங்களோட இடையை வந்து அதிகரிக்கிறதுல வந்து அதிகமாக ஆர்வம் காட்டுவோம். அதனால் நிறைய வெயிட் போடுற தீவனமாக வந்து நம்ம கோழிங்களுக்கு கொடுத்துட்டே வருவோம். ஆனால் வெயிட் பார்த்திங்கன்னா வந்து நான் எதிர்பார்த்த மாதிரி வந்து ஏறாது. அது எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட சம பங்காக கொடுக்கணும், எல்லாமே பேலன்ஸ்டான தீவன முறை கொடுக்கும் போது மட்டும்தான் கோழிங்களோட எடையும் அதிகரிக்கும், அவங்க வந்து ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க. அதுக்காக தான் இந்த தீவன முறை. இப்போ வந்து கோழிங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு 100% தீவன முறையில் 60% தீவன முறை வந்து பசுந்தீவனம், ஒரு 40% வந்து அடர்த்தீவனம் நம்ம கொடுக்கலாம். இப்போ வந்து பசுந்தீவனம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் என்னென்ன பார்த்திங்கன்னா, இப்போ அசோலா வந்து கோழிங்களுக்கு வந்து ரொம்ப இயற்கையான ஒரு பசுந்தீவனம், அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து அதிகப்படுத்துது. அதோடு வந்து கீரை வகைகள் நம்ம கொடுக்க போகிறோம். இந்த கீரை வகைகள்னு பார்த்திங்கன்னா அரைக்கீரை, கோழிங்களோட குடலில் இருக்க புண்ணு ஏதாச்சும் இருந்ததுனால் கண்டிப்பாக வந்து சரியாயிடும். அப்புறம் பாலைக்கீரை, கோழிங்களுக்கு வந்து பிடித்தமான கீரை வகைகளில் வந்து பாலைக்கீரையும் ஒன்று, அதில் வந்து அதிக புரதச்சத்து இருக்குது. மந்தக்காளிக்கீரை, கோழிங்களோட வயிற்று புண்ணு இதில் புண்ணு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சரியாயிடும். அப்புறம் முருங்கைக்கீரை, இரும்பு சத்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம இந்த கீரை வகைகளோடு வந்து காய்கறியும் கொடுக்கலாம். இப்போ பசுந்தீவனத்தோட 60% முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 40% அடர்த்தீவனம். அடர்த்தீவனத்தில் வந்து நம்ம கோழிங்களுக்கு கண்டிப்பாக உணவில் சேர்க்க வேண்டியது வந்து மக்காச்சோளம், கருவாடு. இது ரெண்டுமே வந்து கோழிங்களோட உணவில் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அது கூட வந்து கேழ்வரகு, கம்பு, அரிசி, கோதுமை இதெல்லாம் சேர்த்து கொடுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு சேர்த்த வந்து பசுந்தீவனமும் அடுத்தது வந்து அடர்த்தீவனம், இந்த 60+40. ஸோ 100% வந்து ஒரு இயற்கையான வந்து தீவன முறையை நம்ம கொடுக்க போகிறோம். அதனால் வெயிட் வந்து கண்டிப்பாக அதிகமாகும், அதோடு வந்து அவங்க ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க. எப்பவுமே வந்து கோழிங்களோட வெயிட் வந்து கரெக்டாக அந்த பேலன்ஸ்டாக வந்து இருக்கும் போது பார்த்திங்கன்னா கோழிங்களோட ஆரோக்கியமாகவும் இருக்கும், அதே வந்து நோய் எதிர்ப்பு சத்தும் அதிகமாக இருக்கும், எந்தவித நோயும் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக வராது. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்கள் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அப்புறம் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சென்னை நாட்டுக்கோழி வளர்ப்பு வந்து 200 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டுருக்கு. அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் நீங்கள் மட்டும்தான், உங்களோட சப்போர்ட் மட்டும்தான். உங்கள் சப்போர்ட்டை வந்து எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.